எல்லோருமே வந்து என்ரோல்மெண்ட் முடிச்சுட்டு இப்போ சம் பீப்புள்ஸ் வந்து இப்போ எக்ஸாமுக்கு ஏஐபி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேரில் இருப்பாங்க, இல்லைன்னா ரெடியாக இருப்பாங்க. சம் பீப்புள்ஸ் வந்து என்ரோல்மெண்ட்டு முடிக்காமல் இருக்காங்க, சீக்கிரமே முடிச்சுவாங்க. எப்படி வந்து பார் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நம்ம என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபோல் சர்டிஃபிகேஷன், நம்மளோட என்ரோல்மெண்ட் பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி எந்த பார் கவுன்சில் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி இந்த மெயில் ஐடியில் தான் போய் பார்ப்போம். அதே மெயில் ஐடியில் தான் பார் எக்ஸாம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டாக வரும் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கோட்டாவை பொறுத்து வைப்பாங்க. எப்படியும் ஒரு 2000 தான் வரும், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1500 சொல்கிறாங்க. எங் அந்த பார் எக்ஸாமுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கணும் பார்த்திங்கன்னா, 19 ஆக்ட், இந்த 19 ஆக்ட்டுக்குள்ளே தான் இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏபி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இந்த 19 என்னென்ன ஆக்ட்டு எத்தனை எந்த கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் லாலேருந்து 10, ஐபிஎஸ்லேருந்து 8 கொஸ்டின்ஸு, சிஆர்பிஎஸ்லேருந்து 10 கொஸ்டின்ஸு, சிபிஎஸ்லேருந்து 10 கொஸ்டின்ஸு, ஐஏ ஆக்ட்லேருந்து 8 கொஸ்டின்ஸு, ஏடிஆர்லேருந்து 4 கொஸ்டின்ஸு, ஃபேமிலியிலேருந்து 8 கொஸ்டின்ஸு, பில்லுலேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லேருந்து 3 கொஸ்டின்ஸு, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்லேருந்து 4 கொஸ்டின்ஸு, கம்பெனி லாலேருந்து 2 கொஸ்டின்ஸு, என்வரான்மெண்டல் லாலேருந்து 2 கொஸ்டின்ஸு, சைபர் லாலேருந்து 2 கொஸ்டின்ஸு, லேபர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லாலேருந்து 4 கொஸ்டின்ஸ் வரும். லா ஆஃப் டாட்டு இன்க்ளூடிங் இந்த லா ஆஃப் டாட்டோட சேர்த்துக்கணும், எம்வி ஆக்ட், மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட், இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இந்த 3 ஆக்ட்லேருந்து 5 கொஸ்டின்ஸ் வரும். தென் வந்து லா ஆஃப் டாக்ஸேஷனில் 4 கொஸ்டின்ஸு, லா ஆஃப் கான்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், ப்ராப்பர்ட்டி லா, நெகட்டிவபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், இந்த ஆக்ட்லேருந்து வந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. லேண்ட் ஆக்ஸேஷன்லேருந்து 2 கொஸ்டின்ஸு, ஐபிஎல்லேருந்து 2 கொஸ்டின்ஸு. இப்போ வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எல்லாருனாலே வந்து இப்போ புக்ஸ் இருக்காது சில பேர்ட்டா, பாரிக்கு பேர ஆக்ட் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, பேர ஆக்ட் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், புக்ஸ் கை எதுவுமே அலோவ் கிடையாது, அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ வந்து எப்படி எல்லா புக்ஸையும் வந்து கவர் பண்ணுறது, எல்லாத்தையும் ரீட் பண்ணிடலாமா பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிப்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி தோணுதோ எழுதேன் அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு கவர் பண்ணுங்க. 10 கொஸ்டின்ஸ் வந்து எதுலேருந்து 10 கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் வருமோ, 10 கொஸ்டின் கேட்குறாங்களா அந்த சப்ஜெக்ட் கவர் பண்ணிவிடு. தென் வந்து 8 கொஸ்டின்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட் கவர் பண்ணிடுங்க. 8 கொஸ்டின்ஸ் 10 முடிஞ்சிச்சு, 8 முடிஞ்சிச்சு அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்க அந்த ஆக்ட் கவர் பண்ணிவிட்டு, தென் 4 கொஸ்டின்ஸ் இப்படி பாருங்கள், இப்படி பார்த்துட்டு தென் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் எதுலேருந்து கேட்பாங்களோ அதை கவர் பண்ணுங்கள். இந்த 10, 8, 5 இந்த கொஸ்டின்ஸ் எந்தெந்த ஆக்ட்லேருந்து கேட்பாங்க பார்த்திங்க, அதை மட்டுமே நீங்கள் பார்த்தா 67 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரியே வந்துடும். அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் வரும். நான் ரவுண்ட் போட்டு வச்சுருக்கேன், இந்த சப்ஜெக்ட் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நான் வந்து இப்படி தான் போட்டு வச்சுருக்கேன், இது மட்டும் பார்த்துட்டு தென் நான் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு ரீட் பண்ணலாம்னு நினை ஒரு இது ஐடியா போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள்.